திமுக வேட்பாளர்கள் டி ஆர் பாலு, தமிழச்சி தங்கபாண்டியன் வேட்புமனு தாக்கல். வேலூரில் கதிர் ஆனந்த் உள்ளிட்டோரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இன்று ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்யும் அதிமுக வேட்பாளர்கள் தென்சென்னையில் ஜெயவர்தன், கோவையில் சிங்கை ராமச்சந்திரன் மனு தாக்கல் செய்தனர். விருதுநகரில் வேட்புமனு தாக்கல் செய்தார் ராதிகா சரத்குமார். விஜயபிரபாகரனும் மனு தாக்கல் செய்தபோது நலம் விசாரித்துக் கொண்டனர். தென்சென்னையில் தமிழிசை ராமநாதபுரம் தொகுதியில் ஓபன்னு செல்வம் மனு தாக்கல். கன்னியாகுமரி தொகுதியில் நல்ல நிறத்திற்காக 1.5 மணி நேரம் காத்திருந்து மனு அளித்த பொன் ராதாகிருஷ்ணன். இரட்டை இலையை பயன்படுத்த ஓபன் செல்வத்திற்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும். மேல்முறையீட்டு வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. இரட்டை இலைக்காக ஓபன் செல்வம் தேர்தல் ஆணையத்தை அணுக உயர்நீதிமன்றம் அனுமதி. மேல்முறையீட்டு வழக்கு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்கவும் ஆணை. நெல்லை, மயிலாடுதுறை தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் இன்று மாலைக்குள் அறிவிப்பு. விளவங்கோடு இடைத்தேர்தல் வேட்பாளரும் அறிவிக்கப்படுவார்கள் என்று செல்வப்பெருந்தகை தகவல். நெல்லை தொகுதியில் காங்கிரசின் உத்தேச வேட்பாளர்களுக்கே கடும் எதிர்ப்பு. மயிலாடுதுறை தொகுதியில் களம் காண பலரும் போட்டி போடுவதால் வேட்பாளரை தேர்வு செய்வதில் தாமதம் என்று தகவல். இன்று நெல்லை மற்றும் கன்னியாகுமரி திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறார். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கக் கோரிய வழக்கு நாளை விசாரணை. அவசர வழக்காக விசாரிக்குமாறு வைகோ விடுத்த கோரிக்கை ஏற்பு. இரட்டை இலை தொடர்பாக ஒரே வழக்கை ஓபிஎஸ் திரும்ப திரும்ப போடுவதாக ஆர் வி உதயகுமார் சாடு. அடையாளம் கொடுத்த இயக்கத்தையே ஒழிக்க பார்ப்பதாகவும் வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் குற்றச்சாட்டு. மத்திய அரசை விமர்சிக்க காரணமில்லாததால் மாநில சுயாட்சி, வரிப்பகிர்வு பற்றி திமுகவினர் பேசுகின்றனர். நியூஸ் 18 களம் 18 நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் விளக்கம். இன்றைக்கு திமுக அதிமுகவுக்கு மத்திய அரசினுடைய ஆளுமை திறன் நிறைந்த பிரதமர் மீண்டும் வெற்றி பெறப் போகிறது என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பினால் மக்களை குழப்ப முடியும், வாக்கு வங்கி வாங்க முடியும் என்று நினைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. கோவை வெள்ளையங்கரையில் கடந்த 2 நாட்களில் மலையேறிய 3 பேர் உயிரிழப்பு. இன்று அதிகாலை 4 மணிக்கு தேனியைச் சேர்ந்தவர் மயங்கி விழுந்து மரணம். புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி அருகே நகைக்கடை மற்றும் பாத்திரக்கடையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமான நிலையில் போராடி தீயை அணைத்த வீரர்கள். கேரளாவின் குள்ளத்தில் பெண் வேடமிட்டு ஆண்கள் பங்கேற்கும் திருவிழா. கையில் விளக்கு ஏந்தி பங்கேற்ற 1000 பேர்.
வடசென்னையில் தேர்தல் நடத்தும் அலுவலகம் முன்பு திமுக அதிமுக தொண்டர்கள் குவிந்து வருவதால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் வடசென்னை தொகுதியில் அதிமுக திமுக இரண்டு வேட்பாளர்களும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த நிலையில் யார் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வது என்று வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலகம் முன்பு அதிமுக திமுக கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் குவிந்து வருவதால் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், விவரங்கள். தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதில் அதிமுக திமுக வேட்பாளர்கள் இருவருமே தேர்தல் பொறுப்பு அலுவலர் அலுவலகத்துக்கு உள்ளே நுழைந்ததால் வடசென்னையில் கடந்த 1.5 மணி நேரமாக வேட்புமனு தாக்கல் செய்வது தாமதமாகிக் கொண்டே இருந்தது. இதில் குறிப்பாக திமுக சார்பாக டோக்கன் பெறப்பட்டிருக்கிறது, அதிமுக சார்பாகவும் டோக்கன் பெறப்பட்டிருக்கிறது. ஆனால் வேட்பாளர் நேரில் வந்துதான் டோக்கனை பெற வேண்டும் என்ற விதி இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பாக நேரடியாக வேட்பாளர் வராமல் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக சார்பாக புகார் எழுப்பப்பட்டது. தற்போது இதனை விசாரணை மேற்கொண்ட தேர்தல் அலுவலர் முறையாக அதிமுக முதலில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு திமுக அடுத்து வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது அதிமுக வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு தற்போது வந்திருக்கின்றனர். இதன் பிறகு 7 திமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். தற்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதில் என்ன ஏற்கனவே நமக்கு நியூஸ் 18 சொன்னபோது அவர்கள் வேட்பாளர் நேரடியாக வந்து இந்த டோக்கன் வாங்காததான் இந்த பிரச்சனை என்று அவர் தெரிவித்திருந்தார். தற்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். கழகத்தின் சார்பில் கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் சாயபுரம் மனோ அவர்கள் இன்றைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். பொதுவாகவே வேட்புமனு தாக்கல், அதாவது கேண்டிடேட் என்று சொல்லக்கூடிய போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அந்தந்த மண்டல அலுவலகத்தில் இது குறித்து அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரிகளே தனக்கு உரிய நேரம் எந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு இந்த நேரம் வேண்டும் என்று கேட்பது காலங்காலமாக கடைபிடிக்கின்ற மரபு. அந்த வகையிலே வந்து நம்முடைய வேட்பாளர் மனோ அவர்கள் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் என்று சொன்னார்கள். அதாவது முதல்ல இந்த வார்த்தை ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் 5 பேர் மட்டும், வேறு யாரை நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க, எங்கள் 5 பேர் தவிர வேறு யாருமே கிடையாது. இது 2வது பாயிண்ட்டு வரேன். கரெக்டாக சரியான நேரத்தில் வந்து நான் முன்னாடி வந்தேன். அப்போ கூட என்ன பண்ணார், ஒரு இன்ஸ்பெக்டரும் ஏசி வந்து, சார் நீங்கள் முன்னாடி வந்தால் கூட உங்களை நான் அலோவ் பண்ண முடியாது, கேண்டிடேட் வரணும் நாங்கள். சரி, அதுக்காக நான் வந்து ஒரு 3 நிமிஷம் நான் வெயிட் பண்ணேன். நான் கேண்டிடேட் திரு 6 மனோ வந்த பிறகு மொத்தமாக நாங்கள் 5 பேரும் அந்த என்ட்ரியில், அதாவது கேட் என்ட்ரி, அங்கே வந்து பாஸ் போடுவாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேமரா ரெக்கார்டிங் இருக்குது.